அந்த அளவுக்கு ஆசிரியர் வள மேம்பாட்டு பயிற்சியும் சிறப்பான முறையில் ஐயா ஃபர்ஸ்ட் நடத்தி கொடுத்துட்டு இருந்தாங்க. இத்தகு பெருமை வாய்ந்த ஐயா அவர்களை 15 வேளம்பளையம் அறக்கட்டளையின் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றி ஐயா. நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஐயா. வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அறிவைதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவில் ஆழ்ந்து அனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். ஆசானவர்களை வணங்கி அவர்களே சுகமாக நிரம்பி இன்றைய நிகழ்வை முழுவதுமாக நடத்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குகின்றேன். தகமை சார்ந்த சான்றோர் பெருமக்களை, சிந்தனையாளர்களை, ஞானாசிரியர் பெருமக்களை, 15 வேளம்பாளையத்தினுடைய நிர்வாகிகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சான்றோர்களே, இன்றைய சிந்தனைக்கு சப்த நாளங்கள் என்ற ஒரு தலைப்பை எடுத்து சிந்திக்க இருக்கிறார். ஆறு விதமான நாளங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சப்த அப்படின்னா ஆறு இல்லையா. இது எப்படி நம்ம உடலை பற்றின ஒரு ரகசியங்களை விளக்குகிறது என்பதை எல்லாம் இன்றைய சிந்தனையில நாம தொடர்ந்து ஆய்வு செய்ய இருக்கிறோம். உங்கள் அறிவோடு இணைத்து கொண்டு ஆசானவர்களோடு இணைந்து இந்த நிகழ்வை கொடுப்பதுல பெரும் மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, சப்த அப்படின்னா சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டு ஏழு இல்லையா, ஆறு ஏழு தாதுக்கள், சரி ஏழு முறைகள், ஏழு தான் வந்து சப்த நாளங்கள் அப்படிங்கிறது வந்து உடல் முழுக்க இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களை தான் நாளங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த நாளங்கள் வந்து பிரிக்கப்படுது இல்லையா, இது நம்ம உடம்புல ஏழு இடங்கள்ல இந்த நாளங்கள் மையம் கொள்ளுதுங்க. இந்த நாளங்களுடைய மையங்கள் எங்க சேருதோ அந்த இடத்துல ஒரு ரகசியம் என்ன, நாளமில்லா சுரப்பிகளாக மாறிவிடுகிறது. நாளங்கள் சேருகிற இடம் நாளமில்லா சுரப்பிகளாக மாறிவிடுகிறது என்று சொல்வாங்க. இப்போ நம்ம கால்ல இருந்து நம்ம உடல் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளங்களையும் நாடிகளையும் சேர்த்து நம்ம உடம்புல, அது கூட இந்த மெரிடியன் நர்வ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிர் நாளங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த உயிர் நாளங்கள் கீழே கால்கள் இருந்து ஆரம்பிச்சு வருது பாருங்க. இப்ப வலது கால்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ரெண்டு ரெண்டா அப்படியே பின்னி 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 தலைக்கு போகும். வலது கால்ல இருந்து ஆரம்பிக்கிறது இடது மூளைக்கும், இடது கால்ல இருந்து ஆரம்பிக்கிறது வலது மூளைக்குமாக போகும். இப்படி போகக்கூடிய பாதையில இடையில இந்த ரெண்டு நரம்புகளும் சேரக்கூடிய, இந்த ரெண்டு மெரிடியன் நர்வ்ஸும் சேரக்கூடிய அந்த மையங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மையங்கள்ல நாளமெல்லாம் சுரப்பிகளை உருவாக்கி விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், நரம்புகள் இல்லாம, அது எந்தவித பாதைகளும் இல்லாம டைரக்டா ரத்தத்துல அதனுடைய சுரப்புகளை கலக்க செய்திடும். இந்த நாளங்கள் என்ன பண்ணுகிறது சொன்ன கேட்டா, உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் காற்றோட்டத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய பணி நாளங்கள் செய்தா நாளமில்லா சுரப்பிகள் நேரடியாக ரத்தத்திலேயே அதனுடைய ஆற்றலை பரப்பி உடல் முழுக்க கொண்டு போய் விடுகிறது. அப்படி எடுத்துட்டா மொத்தம்
பத்து நாடுகள் மேல வருவதாக அவர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த பத்து நாடுகள்ல சொல்லுகிற போது இடகலை நாடி அப்படின்னு சொல்லக்கூடியது வலதுகால் பெருவரில் இருந்து ஆரம்பிச்சு மேலே ஏறி இடது நாசி பற்றி நிற்கக்கூடிய ஒரு நாடிக்கு பேரு இடகலை நாடி அப்படின்னு சொல்றோம். அந்த உயிர் போகக்கூடிய அந்த பாதை. அதே பின்கலை நாடின்னு ஒரு நாடி வருது, அது வந்து இடதுகால் பெருவரில் இருந்து ஆரம்பிச்சு வலது நாசியை பற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அது அமையுது. இப்படி சுழுமுனை நாடின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாடு வந்து குதத்தை பற்றி நின்று மேலே ஏறி பிராணவாயுவை சேர்த்து சிரசு வரை ஏறி திறப்பட செய்யக்கூடிய சிரசு வரை கொண்டு போகக்கூடிய ஒரு நாடிக்கு பேர் வந்து சுழுமுனை நாடி. இந்த மூன்று நாடுகள் தான் மிக முக்கியமான நாடிகளாக அவர்கள் எடுத்துக்கொள்றாங்க. இடகலை, பின்கலை, சுழிமுனை, இந்த மூன்று நாடுகள் வழியாகத்தான் பெரும்பாலும் உயிர் உயிர் மையங்கள் உயிர் உயிர் ஓட்டம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது கூட வந்து சிங்குவை அப்படின்னு ஒரு நாடு இருக்குதுங்க. இது உள்நாக்குல நின்று அன்னசாரம் ஊறவும் விழுங்கவும் செய்யக்கூடிய ஒரு நாடியாக இருக்கிறது. புருடன் ஒரு நாடு இருக்கிறது. இது வலது கண்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த கருமணியை அசைக்க செய்யக்கூடியது வந்து புருடன். காந்தாரிங்கிற ஒரு நாடு என்ன பண்ணுதுன்னா கண்ணுல இருக்கக்கூடிய கருமணிய அசைக்க செய்யக்கூடியது. இடது கண்ல இருக்கக்கூடியத வந்து காந்தாரிங்கிற நாடு அசைக்குது, வலது கண்ல இருக்கக்கூடியது புருடன் என்ற நாடு அசைக்கிறது. அத்தி நாடின்னு ஒரு நாடு, இது வலது காதுல இருக்கக்கூடிய சப்தங்களை எல்லாம் கேட்கறதுக்கு அது உதவி பண்ணுது. குரு நாடி அப்படிங்கிறது வந்து இடது காதுல இருக்கக்கூடிய சப்தங்களை எல்லாம் கேட்கறதுக்கு உதவி பண்ணுது. அலம்படை நாடிங்கிறது கண்ணுல நின்று நாசியில் கசியும் நீரை இறக்க உபாயம் செய்கிறது. கண்ணுல நீர் வடிது இல்லையா, அந்த நீர்கள்லாம் வந்து செய்யறதுக்கு வந்து அலம்புளை நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடி. சங்கினி நாடிங்கிறது வந்து உபஸ்தானத்திலிருந்து ஆனந்தத்தை அதிகப்படாமல் தடுக்கிறதுக்கு வந்து சங்கினி நாடி அப்படிங்கிற ஒரு நாடி. இப்படி பத்து நாடிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பத்து நாடிகள்ல இருந்தும் பத்து நாடிகளும் என்ன பண்ணுதுன்னா உடம்பு முழுக்க பரவி பல இடங்கள்ல இந்த ஆற்றலை கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறது. அப்படி எடுக்கும்போது அதுல பத்து நாடுகளும் ஒருங்கிணையக்கூடிய ஒரு இடம் இருக்குது இல்லையா, அந்த இடம்தான் புருவமையம் சொல்லுவாங்க. அது முத்து முகப்படியே முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதழ் பரப்பி, பத்து நாடுகளும் சேரக்கூடிய ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு மையம் எதுன்னு கேட்டா அத புருவ மையம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மையம்தான் எல்லா நாடி நரம்புகளையும், நாடிகளை என்ன சொல்லக்கூடியது கண்ணுக்கு தெரியாமல் ஓடக்கூடியது, நரம்புகள் என்று சொல்லக்கூடியது கண்ணுக்கு தெரிந்து ஓடக்கூடிய நாளங்கள், இந்த நாளங்களையும் நரம்புகளையும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மையமாக விளங்கக்கூடியது இந்த புருவ மையம். இந்த புருவ மையத்துல எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள போய் நம்ம தியானத்துல அழுந்து நிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த நாடிகள் அத்தனையும் சுத்தப்படுத்தப்படுகிறது. ஏன் அப்படின்னா இங்க வாயுக்களும் சேர்ந்து அழுத்தம் பெறுவதனால தசவாயுக்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மையமாக அமைந்திருக்கிறதும் இந்த புருவ மையம் தான். ஆக நரம்புகளையும் நாளங்களையும் இணைக்கக்கூடிய அல்லது தூய்மை செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மையம் நம்முடைய புருவ மையம், அத பிட்யூட்டரி சுரப்பி. அதனாலதான் இந்த பிட்யூட்டரி சுரப்பியை வந்து தலைமை சுரப்பி என்றும் சொல்றாங்க. அதே சமயத்துல இதுதான் உடல் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பு. அப்ப சமநிலை சுரப்பி அப்படின்னு கூட அதை எடுத்துக்கிறோம். அந்த வகையில எடுத்து பாத்தீங்கன்னா இந்த புருவ மையம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தியானம் பண்றதுக்காகத்தான் பல ஆண்டுகள் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இந்த புருவ மையத்துக்கு மேல இருக்கக்கூடிய மையம் தான் துரிய மையம், இது பீனியல் சுரப்பி. இந்த ஆகுனைக்கும் துரியத்துக்கும் நினைவை கொண்டு வருவதற்கு, அது இந்த நாளங்கள் வழியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இரத்தம் காற்று வெப்பத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய உயிர்காற்றை
எங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த முடிச்சுகள் எல்லாம் வந்து அதிகமாக தேக்கம் இருக்கும் இல்லையா, அந்த முடிச்சுகள்ல இருக்கக்கூடிய தேக்கத்தை எல்லாம் உணர செய்யக்கூடணும். அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய சுரப்பிகளை எல்லாம் ஊக்குவிக்கப்படுத்தப்பட்டு அந்த ஊக்கத்தினால அது மேலே ஏறி உச்சிக்கு வந்து சேர்ந்ததுன்னு வச்சுங்க. இந்த உச்சி தான் 6வது மையம், சரி 7வது மையம். மூலாதாரத்துல இருந்து கிளம்பி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அநாகதம் சுப்தி ஆக்னி துரியம் இந்த 7வது மையத்துல கொண்டு வந்து நிறுத்துறான். இந்த 7 மையங்கள்ல இருக்கக்கூடிய சிறப்புகள் என்று பாத்தீங்கன்னா அபரிமிதமான சிறப்புகள், ஒவ்வொரு மையத்துக்கும் சொல்லிட்டே போலாங்க. அதுல குறிப்பா இப்ப மூலாதாரத்துல இருக்கக்கூடிய ஒரு சுரப்பினுடைய தன்மை என்ன அப்படின்னா, அந்த மூலாதாரத்துல இருந்து வரக்கூடிய அந்த சுரப்புகள் என்ன வேலைகளை செய்யுது, அதுல இருந்து போகக்கூடிய நாளங்கள் என்ன வேலையை செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலாதாரம்ங்கிறது செக்ஸுவல் கிளாண்ட் இல்லையா. இந்த செக்ஸுவல் கிளாண்ட்ல இருந்து சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான், இந்த 3 ஹார்மோன்ஸ் தான் மேக்சிமம். இதுல அதுல ஈஸ்ட்ரோஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற போது அது பெண் தன்மையாகவும், ஆண்ட்ரோஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற போது அது ஆண் தன்மையாகவும் மாறி போகுது. இப்படி இந்த ஆண் தன்மை பெண் தன்மையாக மாறுகிறது எந்த வயதுல அப்படின்னா, இந்த கரெக்டா ஒரு 12-14 வயதுல மெச்சூர் ஆகிற பாருங்க, அந்த வயதுலதான் இந்த ஆண் தன்மை அதிகரிக்கிறதும் பெண் தன்மை அதிகரிக்கக்கூடிய இந்த இரண்டாம் நிலை பால் பண்புகள்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் நிகழும். அதற்கு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதே இந்த ஹார்மோன்ஸ் தான். அதனாலதான் இந்த ரெண்டு ஹார்மோனும் சரியா பேலன்ஸ் ஆகல அப்படின்னா, அது ஈஸ்ட்ரோஜன்ஸ் அதிகமா ஒரு பெண்ணாக இருந்தா அவங்ககிட்டயும் ஆண்ட்ரோஜனும் இருக்கும் ஈஸ்ட்ரோஜனும் இருக்கும், ஆணு இடத்துலயும் ஈஸ்ட்ரோஜனும் இருக்கும் ஆண்ட்ரோஜனும் இருக்கும். இந்த ஹார்மோன்ல ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் அதிகமாகும் போது அது பெண் பாலாகவும் பெண் தன்மையோடும் அந்த குரல்லாம் கொஞ்சம் சாஃப்டாவே இருக்கும். அதுவே ஆண்கள் இடத்துல ஈஸ்ட்ரோஜன்ஸ் அதிகமாச்சுன்னா ஆண்கள் இடத்துல பெண் தன்மை அதிகமாக காணப்படும். அந்த உடலுடைய அசைவுகள், பேச்சுல அந்த குரலினுடைய மென்மை இதெல்லாம் வரும். இதே ஆண்ட்ரோஜன்ஸ் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுங்க ஆண்கள் கிட்ட, அப்பதான் அந்த குரல் வளை உடைஞ்சு நல்ல தடிமனான குரல்கள் உருவாகிறதுக்கும் ஒரு போல்ட்னஸ் வர்றதுக்கும், அவங்களுக்கு உடல் முழுக்க அந்த மீசம் அதாவது ரோமங்கள் அதிகமாக வருவதோ மீசம் முளைக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் எல்லாத்தையும் இந்த ஹார்மோன் தான் செய்யுது. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாளங்கள் இல்லாம நாளங்கள் இணையக்கூடிய இடத்துல நாளம் இல்லாத சுரப்புகள் உருவாக்கக்கூடிய சத்து பொருள் தான் இந்த ஒரு அற்புதமான வேலைகளை செய்கிறதுங்க. இதுல இன்னொரு சிறப்பு பாருங்க, அந்த இதுல இருந்து சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல அந்த ஹார்மோன்கள்லாம் சேர்ந்து சரியா 28 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் அந்த கரு முட்டையிலிருந்து முட்டை வெடிச்சு வெளியில வருவதற்கு வேலை செய்யுது. அப்போ ஒரு கருமுட்டை கிட்டத்தட்ட 130,000 கருமுட்டைகள் இருக்குமா ஒரு ஒரு ஓவரிஸ்ல. இப்படி ஒரு குழந்தை பிறக்கிற போதே 130,000 முட்டைகளோடு பிறந்து விடுகிறது. அது தன்னுடைய வாழ்நாளில் 400 முட்டைகள் வீதம் தான் அதிகமாக பயன்படுத்துதான். அந்த 400 முட்டைகள்ல ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு முட்டை வீதம், அது மெச்சூர் ஆன பிறகு ஒரு மாதத்துக்கு ஒரு முட்டை வீதம் அதுக்குள்ள நல்ல வளர்ச்சி பெற்று அந்த வளர்ச்சியின் போது வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த முட்டை நல்ல திணிவு பெற்று அந்த ஓவரிஸ்ல இருந்து வெடிச்சு வெளியில வரும்போது இந்த ஃபெலோபியன் டியூப்ஸ்ங்கிற ஒரு நாளம் என்ன பண்ணும்னா அதை அப்படியே தாங்கி பிடித்து கொள்ளும். இந்த ஃபெலோபியன் டியூப்ஸ் தாங்கி பிடிச்ச உடனே அது உள்ளுக்குள்ள டிராவல் ஆகி மெதுவா நகர்ந்து ஒரு 3 நாட்கள் ஆகும் அந்த கருப்பைய அடையறதுக்கு. இந்த ஃபெலோபியன் டியூப்ஸ்ங்கிற அந்த நாளத்தின் வழியாக உள்ள போகும்போது அந்த 3 நாட்கள் தான் மிக முக்கியமான காலங்களாக அவர்கள் எடுத்துக்கிறாங்க. அந்த 3 நாட்கள்ல யோனியின் வழியாக வரக்கூடிய அந்த விந்து நாதம் இருக்குல்லையா, அந்த விந்து அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோடிக்கணக்கில், அதாவது ஒரு துளியில பாத்தீங்கன்னா 60 கோடி உயிரணுக்கள் இருக்குமா, அவ்வளோ அணுக்களும் சேர்ந்து ஓடி வந்து இந்த கருமுட்டையை உடைப்பதற்காக முயற்சி செய்யும்.
அப்படி முயற்சி செஞ்சு அதை உடைச்சு கருவாக மாறிடுச்சுனாக்க, அதாவது அந்த 3 நாட்கள் 72 நாட்கள்ங்கிறதுல ஓவலேஷன் டே, அது கருவாக மாறி வருகிற போது இந்த நாளங்கள் அந்த கருவை சுமந்துட்டு வருகிற ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்ன பண்ணும்னா உள்ள இருக்கக்கூடிய கருப்பை அதை தாங்கி பிடிக்க தயாராக மாறிடும். அப்போ ஒரு குழந்தை வளருகிறது என்று சொன்ன உடனே ஒரு கரு உருவாகிடுச்சு அப்படின்னு சொன்னா உருவாகிறதுக்கு முன்னாடியே இயற்கை தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிறது. அப்ப அந்த குழந்தைக்கு தேவையான சத்து போறதுக்கான பாதை, அந்த அதை தாங்கி பிடிக்கிறதுக்கான பேகு எல்லாமே தானாக உருவாகி ரெடியா இருக்கும். அந்த 72 மணி நேரம் 3 நாட்களுக்குள்ள அது கருவாக மாறி அதுக்குள்ள வந்து கருப்பைக்குள்ள விழுந்துருச்சுன்னா அது ஒரு சின்ன புள்ளியாக அது உள்ள நிக்கும். அப்படி உருவாகி நிக்கக்கூடிய அந்த சின்ன புள்ளி, அதாவது ஒரு குண்டூசியினுடைய தலையை விட ரொம்ப சின்னதாக இருக்குமா, அவ்வளவு சின்னதா இருக்கக்கூடிய அந்த கருமுட்டை மெதுமெதுவா தன்னை உடைத்து கொண்டு 2 நாளாக 4 8 8 16 பிரிஞ்சு ஒரு பெரிய உடலை அற்புதமாக அமைத்து கொள்ளுதுல்ல. இப்படி அற்புதமாக அமைக்கிறது போது இந்த தொப்புள் கொடி என்ற ஒரு நாளங்கள் வழியாகத்தான் அதுக்கு தேவையான சத்து அவ்வளவும் போகுது இல்லையா. அப்ப இந்த சத்துக்களை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அது சிறப்பு இல்லாம அழகாக வளர்ந்து அது கருவாக மாறி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு உறுப்புகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு வெளியில வரக்கூடியத ஒரு அற்புதமான பணியை செய்யக்கூடியது இந்த மூலாதார சிறப்பின். அவ்வளவு அருமையான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இது கருவாக மாறல அப்படின்னாக்க என்ன பண்ணோம்னா அந்த லேயர்ஸ் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அழுகு போன முட்டையெல்லாம் உள்ளேயே வச்சுக்கிறது இல்ல, அதையும் அப்படியே வெளியில தள்ளி விடுது இல்லையா. இப்போ அதை சுத்தப்படுத்தவும் செய்கிறது, அது கருவாக மாறுகிற போது அதை தாங்கி பிடிக்கவும் செய்கிறது. அத்தகைய ஒரு அற்புதமான பணியை செய்யக்கூடிய ஒரு மையம்தான் இந்த மூலாதார மையம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது சுவாதிஷ்டான மையம் இருக்குது இல்லையா, இது அதை விட ரொம்ப சிறப்புங்க. இங்க பேங்க்ரியாஸுங்கிற ஒரு பகுதி ஒரு சுரப்பி இருக்குது இல்லையா. இந்த பேங்க்ரியாஸ் சுரப்பில 2 விதமான நாளங்களை அவங்க அங்க குறிப்பிடுறாங்க. அதுல சுரக்கக்கூடிய சுரப்புகள் வந்து பீட்டா செல்ஸ், இன்னொன்னு ஆல்பா செல்ஸ். இந்த பீட்டா செல்ஸும் ஆல்பா செல்ஸும் என்ன பண்ணும்னா பீட்டா செல்ஸ் வந்து குளுக்கோஸ் சுரக்கும், ஆல்பா செல்ஸ் வந்து இன்சுலின் சுரக்கும். இந்த குளுக்கோஸ் வந்து உடம்பு முழுக்க கொண்டு போய் சேர்த்து உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் ஆற்றல்களை கொடுக்கக்கூடியது, ஒரு பூஸ்ட் பண்ணது இல்லையா, எல்லா செல்களுக்கும் தேவையான எனர்ஜியை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஒரு பணியை இந்த குளுக்கோஸ் போகக்கூடிய நாளங்கள் செய்கிறதுங்க. இந்த நாளங்கள் அங்க போய் ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் அதை செலுத்தி அந்த செல்கள் அதை அப்படியே அந்த குளுக்கோஸை வாங்கி அப்படியே எடுத்துக்க முடியாது. அதனால அந்த செல்கள் என்ன பண்ணும், அதை வந்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டாக எரிச்சு அதை சரிப்படுத்தணும். அப்போ அந்த குளுக்கோஸ் போய் சேரும் போது அதை எரிப்பதற்கு தேவையான இன்சுலினும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போய் சேரணும். அப்படி போய் சேர்ந்து உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள்ல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸையும் எரித்து சத்து பொருளாக மாற்றி ஒவ்வொரு செல்களுடைய வளர்ச்சிக்கும் அதை இனப்பெருக்கம் செய்வதற்கும் தூண்டுவினைக்கு பதில்வினை செய்வதற்கும் இந்த சிறப்பு நாளங்கள் வந்து பெரும் பங்கு வகிக்கிறது. இந்த கணையத்திலிருந்து போகக்கூடியது அவ்வளவு ஒரு சிறப்பு. அப்படி எரிக்க முடியாத போது அதிகப்படியான இன்சுலின் போய் அதுல சேர்ந்து ஒவ்வொரு செல்கள்ல இருக்கக்கூடிய அந்த சத்து பொருட்களை எரிச்சு சத்தாக மாற்றிக்கொண்டே வருது இல்லையா. அப்படி சத்தாக மாத்துறதுக்கு அதிகமான இன்சுலின் சுரந்து இன்சுலின் வற்றி போகிற போது அந்த பீட்டா செல்ஸ் வந்து உடம்புக்குள்ள குறைந்து போகிற போது இன்சுலின் குறைஞ்சு போகும். இன்சுலின் குறைஞ்சு போன உடனே அடிஷனலா நாம இன்சுலின் போகக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் இல்லையா. ஒண்ணு மாத்திரையா கொடுக்குறோம், இல்லைன்னா வந்து இன்சுலினாக அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷனாக நம்ம போட்டு உடம்புக்கு கொடுக்குறோம். இத்தகைய ஒரு பெரிய பணியை செய்யக்கூடியது இந்த பேங்க்ரியாஸ்ல இருந்து போகக்கூடிய நாளங்கள். அந்த நாளங்களை தாண்டி அந்த அதாவது அந்த பேங்க்ரியாஸ்ல இருந்து போகக்கூடிய அந்த சுரப்பு நீர்களை எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய நாளங்கள், அதை தாண்டி வரக்கூடியது அட்ரினல்னு சொல்றோம். இந்த அட்ரினல் இருந்து சுரக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நார்பின் எஃபினார்பின் சொல்லக்கூடிய 2 ஹார்மோன்ஸ், அதுல முக்கியமான ஹார்மோன்ஸ்.
இது ரெண்டும் தான் நம்ம உடம்புல அந்த சூட்டை அதிகப்படுத்துறது. அது இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம்னு சொல்ல முடியும். இந்த வெப்ப ஓட்டத்தை உடல் முழுக்க பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சுரப்பு என்பது அட்ரினல் சுரப்பி தான். உடம்பு முழுக்க இப்ப இரத்த ஓட்டத்துக்கு ஹார்ட் மையமாக இருந்து உடம்பு முழுக்க ரத்தத்தை கொண்டு போகுது, காற்றுக்கு லங்ஸ் மையமாக இருந்து உடம்பு முழுக்க காற்றை எடுத்து செல்லுது. அதே மாதிரி இப்போ உயிரோட்டத்துக்கு மூலாதாரத்தை நம்ம மையமாக வச்சு சொல்றோம். உயிரோட்டத்துக்கு மூலாதாரத்தை மையமாக வச்சு உடம்பு முழுக்க அந்த எனர்ஜி போய் மறுபடியும் மூலாதாரத்துல வந்து சேர்ந்து தொய்ந்து இறைத்தொகளை எடுத்துட்டு ஓடுதுன்னு சொல்றோம். அது போல வெப்ப ஓட்டத்துக்கு எது மையம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த அட்ரினல் கிளாண்ட், அதாவது தொப்புள் மையம், வயிற்று பகுதி தான். ஏன்னா இங்கதான் நம்ம உடம்புடைய எல்லா சத்துக்களும் எரிக்கக்கூடிய அந்த சூடு உருவாகக்கூடிய பகுதியாக அது அமைஞ்சு போகுது. இந்த சூட்டுல என்ன ஆகும்னா அந்த எஃபினார்பின் நார்பின் சொல்லக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிடலன்னா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகி நம்ம சில நேரத்துல கோபமும் எரிச்சலும் வருது இல்லையா, இது ரெண்டுக்கும் இது காரணம் வந்து இந்த ஹார்மோன் தான் காரணம். பெரும்பாலும் நம்ம பயப்படுகிற போதும் ரொம்ப கோபத்துல இருக்கிற போதும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிற போது இந்த ஹார்மோன் சுரந்து இது ரத்தத்துல நேரடியாக கலந்துடும். அந்த ரத்தத்துல கலந்த உடனே இந்த ரத்த ஓட்டம் ஓடக்கூடிய பாதையில வேகமா ரத்தம் ஓட ஆரம்பிக்கும். ரத்தம் வேகமா ஓடும் போது அதை தள்ளிட்டு போகக்கூடிய காற்றும் வேகமாக ஓடும். அப்ப காற்றும் ரத்தமும் வேகமாக ஓடுகிற போது இது ரெண்டும் உரசி அந்த உரசல்னால ஏற்படக்கூடிய வெப்பம் அதிகமாகி உடல் முழுக்க இந்த இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் ஓடக்கூடிய நாளங்கள் பாதிக்கப்படுகிறது. அப்படி பாதிக்கப்படுவதனுடைய விளைவுகள் தான் நிறைய துன்பங்கள் உருவாகுது. அதுல முக்கியமா வர்றது வந்து என்னன்னா உடம்பு சூடாகும். உடம்பு சூடாகும் போது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லேசான பொருளாக இருக்கக்கூடிய உயிர் சக்தி எவாபரேஷன் ஆகி வெளியில போக ஆரம்பிக்கும். அப்ப உயிரினுடைய இயக்கம் கரைஞ்சு வெளியில போகும்போது அதுதான் நமக்கு உயிர் போகுது. நம்ம சாதாரணமா வீட்டுல பேசும்போது சொல்ல முடியும், உன் கூட கத்தி கத்தி எனக்கு உயிரே போச்சு அப்படிம்பா. அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம சூடான உடனே நம்ம உடம்புல இருந்து லேசான பொருள் வெளியில போகுது, அப்படி போன பொருள் திரும்பி வரவே வராது. அதனாலதான் கரந்தபால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன ஓசை உயிர்களுக்கு சங்கின் ஓசை, உடைந்து போன ஓசை சங்கின் உட்புகா, உதிர்ந்த பூவும் காயும் மீண்டும் போய் மரம் புகா, போன உயிர் போனதுதான் திரும்ப வரவே வராது அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் சொல்றார். அப்படி அந்த உயிர் சக்திய சரியாக பாதுகாத்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது இந்த தொப்புள் மையம். இந்த தொப்புள் மையத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா நமக்கு உயிர் வந்ததும் இந்த பகுதியின் வழியாகத்தான், அதே போல உயிர் போகிறதும் இந்த வழியாகத்தான் அதிகமாக எல்லாருக்கும் போயிட்டு வருது. அதனாலதான் நம்மளாலாம் படுக்க வச்சு உயிர் போயிடுச்சுன்னா உடனே படுக்க வைக்கிறாங்க இல்லையா, படுக்க வைக்கும் போது இந்த உயிர் வந்து தொப்புள் மையத்தின் வழியாக வெளியேறும். அப்படி தொப்புள் மையத்தை அததான் வந்து ஒரு இந்த விஷ்ணு அப்படியே படுத்திருப்பார், தொப்புள் மையத்தின் வழியாக ஒரு கொடி அப்படியே மேல தூக்கி நிற்கும், அதுல ஒரு அம்மா ஏறி உட்கார்ந்துருக்கிற மாதிரி, ஒரு தாமரை மலர்ந்திருக்கும் அதுல ஏறி உட்கார்ந்துருக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. ஏன்னா இதன் வழியாக தான் அந்த சக்தி என்பது வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அபரிமிதமான சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மையமாக இந்த மணிப்பூரக மையம் வேலை செய்யுதுங்க. இப்ப இதைதான் நம்ம வந்து முக்கியமா நம்ம பார்த்து அந்த மையங்களை சரியாக வைத்துக் கொள்வதற்கான பயிற்சி முறைகளை நாம கடைபிடிக்க பழகி கொள்ளணும். அடுத்தது இந்த அநாகதம்ங்கிறது ஒரு மையம் இருக்கு இல்லையா, இந்த மையத்துல பாத்தீங்கன்னா இதனுடைய சிறப்பு என்று சொல்லுகிற போது சின்ன தீப்பெட்டி சைஸ்ல தான் இருக்கும். ஆனா இது செய்யற வேலை இருக்குது பாருங்க, அபரிமிதமான வேலை. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எந்த கிருமிகள் உள்ள புகுந்தாலும் சரி அந்த கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மையம் வந்து அநாகத மையம் தான். இதுதான் என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புக்குள்ள அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்லக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களை அதிகரிக்க செய்து நோய் எதிர்ப்புக்கு அரணாக உடல் முழுக்க செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மையம் இந்த மையம். இதுல இருந்து சுரக்கக்கூடிய அந்த WBCங்கிற அந்த உயிர் துகளை உருவாக்கக்கூடிய, அதாவது இரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்கக்கூடிய சத்து பொருட்கள் பரவி உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய மஜ்ஜையில இருந்து அந்த இரத்த வெள்ளை அணுக்கள் உருவாகி
எந்த கிருமி உடம்புக்குள்ள வந்தாலும் அதை எதிர்த்து போராடி அழிக்கக்கூடிய ஒரு உடலினுடைய பாதுகாப்பு அரணாக செயல்படக்கூடியது இந்த நாளமில்லா சுரப்பி. இப்போ நாளமில்லாத சுரப்பிகள் உருவாக்கக்கூடிய இந்த சுரப்பு நீர்கள் நேரடியாக இரத்தத்துல கலந்து இரத்தம் நாளங்கள் வழியாக ஓடி இந்த உடல் முழுக்க எல்லா பகுதிக்கும் கொடுக்கிறது. இங்க இதுதான் பெரிய சிறப்பு. என்னன்னா இங்க இன்னொரு மையமும் எடுத்துக்கிடலாம். இது ஹார்ட் மையம்னு சொல்றீங்க இல்லையா. ஹார்ட்டுக்கு ஹார்ட்ல இருந்து போகக்கூடிய ரத்தங்கள் எல்லாம் எதன் வழியாக போகுது? நாளங்கள் வழியாக தானே ஓடுது. இப்படி நாளங்கள் வழியாக ஓடக்கூடிய இந்த ரத்தங்கள் எல்லாம் எங்க போய் சேரும்னா நுரையீரலுக்கு போகும். ஃபர்ஸ்ட் நுரையீரல போய் அந்த அசுத்த ரத்தம் உடல் முழுக்க இருந்து வரக்கூடிய அசுத்த ரத்தம் எல்லாம் ஹார்ட்ல வந்து ஒரு பகுதி வழியாக உள்ள நுழைஞ்சு அதே ப்ரெஷர்ல ஹார்ட் லங்ஸுக்கு போய் லங்ஸுக்கு உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பத்ஸ் நிறைய இருக்கும் லங்ஸுக்குள்ள. அதுக்கு பேர் வந்து காற்று பைகள்னு சொல்றாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியூண்டா இருக்கும். எவ்வளவு பெருசுன்னா 0.2 mm தான் என்னவோ இருக்குது. அவ்வளவு சின்னதா இருக்கும். அதுக்கு அதனுடைய தோல் பகுதி பாத்தீங்கன்னா அதனுடைய சுவர் பகுதி இருக்கே அது வந்து 0.05 microns சொல்றாங்க. அவ்வளவு சின்ன மெலிசா இருக்கக்கூடிய ஒரு தோல் பகுதி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த சவ்வூடு பரவழக்கிற முறை, அதாவது ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு காற்று வரும், நல்ல காற்று. இன்னொரு பகுதியில இருந்து அடுத்த பகுதிக்கு அசுத்த காற்று போகும். இப்படி காற்று பரிமாற்றம் நிகழ்ந்தது இல்லையா, இதுல இந்த காற்று நாளங்கள் இரத்த நாளங்கள் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதுங்க. இந்த காற்று பைய சுத்திலும் இந்த நாளங்கள் அப்படியே வலைப்பின்னல் போல சேர்ந்து நிற்கும். இந்த காற்று இரத்த நாளங்கள் வழியாக போன அந்த இரத்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த இரத்தத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உள்ள இருக்கக்கூடிய காற்று பை உள்ள வாங்கிக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இந்த இரத்தத்துக்கு செலுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு ஒரு இடைவெளியில ஒரு பகுதி வழியாக அசுத்த காற்றை வாங்கி இன்னொரு பகுதியின் வழியாக இந்த சுத்த காற்றை கொடுக்குது. ஆனா ரெண்டும் ஒரே பகுதியில நிகழுது என்பதுதான் இங்க சிறப்பு. அந்த தோல் பகுதி அவ்வளவு தூரத்துக்கு ஃபில்டர் பண்ணி உள்ள வர வேண்டியதை மட்டும் உள்ள அனுமதிக்குது. உள்ள இருந்து போக வேண்டியதை மட்டும், உள்ள வந்த கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து ஆக்சிஜனை கொடுக்கறதில்ல, உள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜனை மட்டும் அதற்குள்ள தள்ளிவிடுது. இப்படி ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட இந்த ரத்தம் உடல் முழுக்க பரவறத்துக்கு இந்த நாளங்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்படி எடுத்துட்டா இந்த மையத்துல இருந்து போகக்கூடியது இந்த இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இந்த மூன்று ஓட்டங்களையும் சமன்படுத்தக்கூடிய ஒரு மையமாக அமைவது எதுன்னா அனாகத மையம்தான். அதுக்கு அடுத்தது விசுக்தி மையம் சொல்ல முடியும். இந்த விசுக்தி மையம் பாத்தீங்கன்னா இங்கிருந்து போகக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும்னா இந்த உடம்பு முழுக்க பரவுது இல்லையா, பரவி உடல் முழுக்க உயிர் துகளுடைய எண்ணிக்கை, அதாவது பிரபஞ்ச காந்த சக்தியை உடம்புக்குள்ள வாங்கி நான் சொன்ன இந்த நாடிகள் வழியாக 10 நாடிகள் சொன்னேன், இந்த 10 நாடிகள் வழியாக உடல் முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பெரும் பகுதியான வேலைகளை செய்யக்கூடியது இந்த விசுக்தி மையம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மையம் அந்த மையம். அதை தாண்டி வரக்கூடியது இந்த புருவ மையம். இங்கதான் 10 நாளங்களும் அதாவது 10 விதமான மெரிடியன் நர்வ்ஸும் வந்து ஒன்னு சேர்ந்து முத்து முகப்படியே முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையும் மேலிருத்தி, இந்த 10ஆம் இதழ்னு சொல்றீங்களா, அந்த 10 நாளங்கள் வந்து சேர்ந்து அப்படியே அழகா தூக்கி பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மையம்தான் இந்த பெற்றோர் சிறப்பு மையம். இது மேல அந்த 10 நாளங்கள் எல்லாம் சேர்ந்து அதுல இருந்து வரக்கூடிய அந்த இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம் எல்லாம் சேர்ந்து இந்த பெற்றோர் சிறப்புங்கிறது ஒரு சின்ன பட்டாணி சைஸ்ல இருக்கும். அந்த பட்டாணி சைஸ்ல இருக்கக்கூடிய சுரப்புகளை தூண்ட விட்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 கதுப்புகளாக பிரிக்கிறாங்க. அந்த நியூரோ ஹைபோஃபைசிஸ் சொல்றாங்க. இந்த 2 கதுப்புகள்ல இருந்து சுரக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸையும் சரியா தூண்டி விட்டு உடலை கண்ட்ரோல்ல கொண்டு வரக்கூடிய ஒரு பெரும் பகுதியான வேலைகளை இதை செய்யுது. அதனாலதான் மகர்ஷி முதல்ல எடுத்த உடனேயே ஆக்னி தியானத்தை அவர் கொடுக்க பழகினார். ஆக்னிலேயே நல்ல புருவ மையத்திலேயே தவம் செய்து 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 பழகிற போது அங்க இருக்கக்கூடிய அந்த சுரப்புகள் எல்லாம் என்ன பண்ணும்னா உடல் முழுக்க சீராக ஓட ஆரம்பித்துறோம். இப்படி உடல் முழுக்க சீராக ஓட ஆரம்பிக்கிற போது
உடல் உறுப்புகள் வந்து நல்லா அமைதி நிலைக்கு வந்துடும். அப்ப உடல் உறுப்புகள் அமைதியாகும் போது மனம் அமைதி நிலைக்கு வர ஆரம்பிக்கும். மனம் அமைதி நிலைக்கு வருகிற போது அதனுடைய ஆழத்துல இருக்கக்கூடிய உயிரை உணரக்கூடிய தன்மை நமக்கு உருவாகும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, when the body relax and the mind relax, உடம்பை தளர்த்தும் போது மனம் படபடப்பு குறைகிறது. When the mind relax and the brain waves வந்து ரெடியூஸ் ஆகும். மனதை வந்து அமைதி நிலைக்கு கொண்டு வர வர, மனதை தளர்த்துகிற போது மூளையிலிருந்து வரக்கூடிய அந்த மின் அதிர்வலைகள் என்கிறது குறைகிறது. அடுத்து மூளையினுடைய மின் அதிர்வலைகள் குறையும் போது மூளையினுடைய வலது புலம் இயங்குகிறதா. மூளையினுடைய வலது புலம் இயங்குகிற போது நாம யாரு அப்படிங்கிற அந்த நிலை உருவாகும். அப்போ நீங்கள் பேரறிவோடு பேராற்றலோடு பூரணத்தோடு தொடர்பு கொள்ள வைக்கிறது. இத்தகைய இந்த நாலு ஸ்டெப்பையும் உருவாக்கக்கூடிய ஒரு மையமாக இந்த புரோ மையம் உருவாகும். இப்போ பாடி ரிலாக்ஸ் ஆனா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆனா பிரெயின் வேவ்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், பிரெயின் வேவ்ஸ் ரெடியூஸ் ஆனா மூளையினுடைய வலது புலம் இயங்க ஆரம்பிக்கும். மூளையினுடைய வலது புலம் இயங்க ஆரம்பிச்சதுன்னா நாம பெரும்பாலும் இயற்கையோடு இணைந்து கொள்ள முடியும். இது எங்க வரும்னா 7.8 இருந்து 8 ஹெர்ட்ஸுக்கு கீழே குறையும் போது இந்த பேர் அறிவோடு தொடர்பு கொள்ளலாம். 10 ஹெர்ட்ஸுக்கு கீழே வரும்போது பேர் ஆற்றலோடு நாம இணைந்து கொள்ள முடியும். 0-4 ஹெர்ட்ஸுக்குள்ள வரும்போது இந்த பூரணத்துவத்தோடு இணைந்து கொள்ள முடியும்லாம் இன்னைக்கு விஞ்ஞானம் பிரிச்சு சொல்லுதுங்க. அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு உள்ள போகக்கூடிய அளவுக்கு, அதை பகுத்து பார்க்கக்கூடிய மூளை, இந்த லெப்ட் ஹெமிஸ்பியர்னு சொல்றோம்லையா, அதுதான் பகுத்து பார்க்கக்கூடிய மூளையாக இருக்கும். அந்த பகுத்து பார்க்கக்கூடிய மூளையிலிருந்து வரக்கூடிய நரம்புகளை எல்லாத்தையும் தூண்ட விட்டு அந்த நாடி நரம்புகள் எல்லாம் இயக்கம் பெற ஆரம்பிக்கிற போது பிரபஞ்ச காந்தத்தோடு நாம இணைந்து கொள்வதற்கு உதவியாக அமையுது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பகுதி இந்த மூளை பகுதி. அந்த மூளையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து பிட்யூட்டரி சுரப்பி, இன்னொரு பகுதி பீனியல் சுரப்பி. அந்த பீனியல் சுரப்பி என்ன பண்ணும்னா அங்க செலட்டோனின் மெலட்டோனின்கிற ஹார்மோன் சுரக்குது. இந்த செலட்டோனின்கிற ஹார்மோன் என்ன பண்ணும்னா உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய மனதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு சுரப்பி தான் வந்து செலட்டோனின். இத வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். வில் பவரை இன்க்ரீஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா உடம்புல மனதுல வந்து ஒரு கவலை இல்லாத நிலை, எதுலையும் தன்னம்பிக்கையோட தைரியமா எல்லாத்தையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு நிகழ்வு வந்து அங்க வரும். அது இந்த மெசோசோஸ்டிஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி என்ன பண்ணுதுன்னா இந்த உடம்புல 2.5% மெலட்டோனின் வந்து இன்க்ரீஸ் பண்ணது மெடிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மெலட்டோனினை 2.5% இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வகையில அமையுது இந்த ஆழ்ந்த தியானம். ஆழ்ந்த தியானம் அப்படின்னு சொல்லும்போது மூச்சினுடைய அளவு மிக மென்மையா ரொம்ப குறைஞ்சு போகக்கூடிய நிலை. அப்ப மூச்சினுடைய அளவு ரொம்ப மென்மையா குறைந்து போகக்கூடிய நிலைக்கு வருகிற போது உடல் உறுப்புகள் அத்தனையும் மிக லேசா உருவாக மாறுது. அந்த லேசான இயக்கத்துல என்ன பண்ணும்னா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அவ்வளவும் சரியா மாறிக்கிடும். அதுல பெஸ்டா பாத்தீங்கன்னா என்டோமார்பின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ், அது வந்து இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. அந்த இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மையத்தை, ஒரு சிறப்புகளை வந்து இந்த பிட்யூட்டரியும் பீனியலும் சேர்ந்து உருவாக்கும். அந்த மூளைக்குள்ள சேர்த்து அப்ப மூளையில இருந்து வரக்கூடிய நரம்புகள் அவ்வளவையும் சரி பண்ணக்கூடிய ரெண்டு உறுப்புகள் எடுத்துக்கிற போது இந்த பிட்யூட்டரி பீனியல், இதுதான் சப்த நாளங்கள், சப்த நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த சப்த நாளமில்லா சுரப்பிகள்ல இருந்து வரக்கூடியது எல்லாத்தையும் கொண்டு போய் உடல் முழுக்க பரப்பக்கூடியது வந்து நாளங்கள் தான் போய் சேர்த்தது இல்லையா. ரத்தத்துல பரவர வைக்கிற வரைக்கும் தான் இந்த நாளமில்லா சுரப்பிகளுடைய வேலை. ரத்தத்துல கலந்தவுடன் அதை உடல் முழுக்க கொண்டு போய் சேர்த்தக்கூடிய பணியை வந்து இந்த நாளங்கள் செய்கிறதுங்க. இந்த நாளங்களோடு சேர்ந்து நாடிகள் அந்த நாளங்களை தூண்டக்கூடிய வகையில நாடிகள் இயங்குகிறது.
நாடுகளுடைய இயக்கத்தை பிரபஞ்சகாந்தம் அதை ஒருங்கிணைக்கிறது. பிரபஞ்சகாந்தத்தோடு இணையிற போது இந்த நாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு நாம இறையோடு இயற்கையோடு இணைந்து கொள்வதற்கு தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் இயற்கை தானாக உருவாக்கி விடுகிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு உறுப்பாக இந்த உடம்பு அமைந்திருக்கிறத பார்க்கிற போது அபரிமிதமான ஒரு ஒரு மகிழ்ச்சி உடம்புக்குள்ள உருவாகும். அதுதான் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆனந்தமய கோஷ நிலைக்கு மனதை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு உயர்ந்த பயிற்சியாக மகிழ்ச்சி கொடுத்ததுதான் வந்து இந்த தவம். அத ஒவ்வொரு மையங்களையும் எப்படி இயக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது மூலாதாரத்தை லங் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தின் மூலமா, அதாவது ஒரு பீஜாச்சரத்தின் மூலமாக உருவாக்கலாம். சுவாதிஷ்டானத்தை பம்னு சொல்றோம், மணிப்புரகத்தை ரம் அப்படிங்கிற, அனாகதம் எம், விசுக்தியில ஹம் அப்படிங்கிற சந்த், இந்த மாதிரியான சப்தங்கள் எல்லாம் கொடுக்கும் போது இந்த நரம்புகளும் நாடிகளும் சீராக உடம்புக்குள்ள இயக்கம் பெற ஆரம்பிக்கும். இது ரெண்டும் சீராக இருக்கிற போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் இதையெல்லாம் ஓட்டி உடல் முழுக்க கொண்டு போகக்கூடிய நாளங்கள் இருக்கு இல்லையா, இந்த நாளங்கள் எல்லாம் சீராக இயங்க ஆரம்பிக்கும். அதுலயும் இந்த இரத்த ஓட்டத்தை உருவாக்கக்கூடிய நாளம் இருக்கு இல்லையா, உடல் முழுக்க இரத்தங்களை கொண்டு போகக்கூடிய நாளங்கள், இந்த நாளங்கள் வந்து ஒரு பெரிய ரகசியம் அதுக்குள்ள அமைஞ்சிருக்குது. பாருங்க, ஒவ்வொரு 5 சென்டிமீட்டருக்கு இடையிலயும் ஒரு சின்ன சின்ன வால்வு இருக்கும். அந்த வால்வு இருக்கிறதுனாலதான் இந்த ரத்தம் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு ஓடும். இப்படி வளைந்து நெளிந்து ஓடுகிற போது அது ஒரு சீரான ப்ரெஷராக இருக்கும். இது நம்ம சூடாகும் போது, இந்த மணிப்புரக சக்கரத்தினுடைய இயக்கத்தினால உடம்புல சூடு அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, இரத்த நாளங்கள் விரிவடையும். இரத்த நாளங்கள் விரிவடைகிற போது அதுக்குள்ள போகக்கூடிய ரத்தம் பிரஷர் அதிகமாகி அது கடையில இருக்கக்கூடிய அந்த 5 சென்டிமீட்டர் கடையில இருக்கக்கூடிய அந்த வால்வு இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் உடைச்சிடும். இப்படி உடைச்சிருச்சுன்னு வச்சுங்க, ஒரு 4-5 உடைஞ்சு போச்சுன்னு வச்சு, ஒரு உதாரணத்தை சொல்றேன், இப்படி உடைஞ்சிருச்சுன்னா அந்த பகுதியில அந்த ரத்தம் ஓடுகிற போது வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய பகுதியில போகக்கூடிய தண்ணிக்கும் ஒரே ஸ்ட்ரைட்டான குழாயில போகக்கூடிய தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, எதுல வேகமா ஓடும், ஸ்ட்ரைட்டா போறதுல வேகமா போகும், வளைஞ்சு நெளிஞ்சு போறதுல என்ன ஆகும், கொஞ்சம் மெதுவா போகும், அவ்வளவுதானே வித்தியாசம். அது போல இது மெதுவா போயிட்டு இருந்த சீரான பிரஷர்ல போயிட்டு இருந்த இந்த ரத்தத்தை அழுத்தம் அதிகரிக்க செய்து வேகமா தள்ளுகிற போது உடம்புல இருக்கக்கூடிய இந்த இரத்த நாளங்கள் எல்லாம் பாதிக்கப்படும். அந்த இரத்த நாளங்கள்ல மிக முக்கியமானது வந்து மூளைக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களோ ஹார்ட்டுக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களும் தான் மிக முக்கியமான நாளங்களாக எடுத்துக்கிறாங்க. இந்த நாளங்கள்ல மூளைக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள்ல இந்த ரத்தம் கெட்டிப்பட்டு போய் அடைப்பு ஏற்பட்டு போச்சுன்னா அது ஸ்ட்ரோக்குன்னு சொல்றோம். ஹார்ட்டுக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள்ல ரத்தம் கட்டிப்பட்டு போய் அங்க அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம். ஏன் இந்த ரெண்டு இடத்துலதான் அடைப்புகள் ஏற்படுகிறது என்று கேட்டா, இந்த ரெண்டு இடங்கள்லதான் ரொம்ப மைனூட்டான நரம்புகள், ரொம்ப குறுகலான நரம்புகள் போகுதுங்க. அந்த சின்ன நரம்புகளுக்குள்ள ஒரு சின்ன பாதை, ஓடு பாதை தான் இருக்கும். அந்த பாதைக்குள்ள போயிட்டு வர அளவுக்கு அது லிக்விடைஸ்டா இருந்ததுனால்தான் அந்த ரத்தம் சீராக உள்ள போய் வெளியில வர முடியும். அப்படி போயிட்டு வரக்கூடிய பாதையில இது ரொம்ப கெட்டிப்பட்டு போகும்போது, இந்த ரத்தம் திடப்படுங்கிற போது அது உள்ள போய் அந்த இரத்த செல்கள் எல்லாம் அதுக்குள்ளேயே தேங்கி நிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தேங்கி நிக்க ஆரம்பிக்கிற போது அதுல ரத்தத்துல இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மா இருக்குல்லையே, இதுதான் அதிகமா அங்கங்க தேங்கி நிற்கும். அந்த தேக்கத்தினால அந்த பிளாஸ்மா செல்ஸ் வந்து அதிகமாகி அதிகமாகி அந்த ரத்த நாளங்களை அடைக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி அடைக்க ஆரம்பிக்கிற போதுதான் நமக்கு ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக் இது போன்ற வியாதிகள் எல்லாம் வருவதற்கு காரணமாக அமையும். அப்ப இது வராம இருக்கணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும், அதே சமயத்துல ரத்தத்தினுடைய அந்த லிக்விட் தன்மை வந்து சரியாக இருக்கணும். இது ரெண்டையும் சரிப்படுத்தக்கூடியது இந்த வெப்ப ஓட்டம். இந்த வெப்பம் சரியாக இருந்தாதான் இந்த ரத்தம் சரியாக ஓட முடியும். வெப்ப ஓட்டம் சரியாக இருக்கணும்னு வச்சுங்க, வெப்பத்தை உருவாக்குறதே எது, ரத்தமும் காற்றும் உரசும் போதுதான் வெப்பம் உருவாகுது. அப்ப காற்று ரத்தத்தில் உரசி கொண்டு ஓடுகிற போது சூடு உருவாகும். அப்ப காற்றினுடைய ஓட்டம் சீராக இருந்தாதான்
இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இது ரெண்டும் சீராக இருந்தா தான் வெப்ப ஓட்டம் சீராக இருக்கும் இல்லையா. அப்ப இது மூணுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிரிக்க முடியாத ஒரு தொகுப்பு. ஒன்று ஒன்றனுடைய செயலை இன்னொன்று கண்ட்ரோல் பண்ணுது. அதனால மூணையும் பிரிக்க முடியாததாக இருக்கிறதுனால்தான் இந்த மூன்று ஓட்டங்களும் சீராக உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலர் வலிமுதலா எண்ணிய மூன்று இந்த வாத பித்த சிலேத்தம்ங்கிற இந்த மூன்று ஓட்டங்களும் சீராக நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற வரைக்கும் வலிக்காது, வலி இல்லாத போது நோய் இல்லை, நோய் இல்லாத போது மரணம் இல்லை. அப்ப மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வையே உருவாக்கக்கூடியது இந்த நாளங்கள் சரியாக இருந்தால் போதும். இந்த அத்தனை நாளங்களையும் நரம்புகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு ஊக்குவிக்கணும் இல்லையா, அப்படி ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு சிறப்பு வாய்ந்த பயிற்சியாகத்தான் நம்ம காய்கல்ப பயிற்சியில மகரிஷி எடுத்துக்கொண்டிருக்காங்க. அப்ப காய்கல்ப பயிற்சியை சரியாக ஒருத்தர் செய்துட்டு வருகிற போது எல்லா நரம்புகளையும் இழுத்து சுருக்கி நீங்க மெதுவா ரிலாக்ஸ் பண்ணும் போது அதுல நரம்புகள் வந்து முடியக்கூடிய இடங்கள் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு இடங்கள்ல அதை குறிப்பிட்டு சொல்றாங்க. மூலாதாரத்துல ஆனஸ்மசிஸ் கிட்ட வந்து நிறைய வந்து முடியுது. அது போக தொப்புள் மையம், அது போக ரெண்டு உள்ளங்கைகள், ரெண்டு பாதங்கள், காது மடல்கள், இந்த பகுதியில அதாவது உதட்டு பகுதி, இதுல எல்லாம் வந்து நாளங்கள் வந்து முடியக்கூடிய இடம். இந்த நரம்புகளை எல்லாத்தையும் ஊக்கப்படுத்துகிறதுக்காக தான் மகர்ஷி கைகள்ல கை பயிற்சியிலேயே சொல்லிடுறாங்க. கால் பயிற்சி அழுத்தி விடும் போது காலுக்கும் கைக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து பயிற்சி வந்துருது. தொப்புள் மையத்தை இதுல அக்குப்ரஷர் பயிற்சி பண்ணும் போது தொப்புள் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளையும் ஆக்டிவேட் பண்றோம். அதே சமயத்துல மூலாதாரத்துல வந்து ஆனஸ்மசிஸ் சுருக்கி விரிக்கக்கூடிய அசுனி முதிரை பயிற்சி செய்யும் போது ஆனஸ்மசிஸ ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளையும் ஊக்கப்படுத்துகிறோம். இப்படி நரம்புகள் அத்தனையும் இழுத்து சுருக்கி உடல் முழுக்க சீர்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த பயிற்சிய மகரிஷி எளிய முறை குண்டலினி யோக பயிற்சியில எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. அத்தகைய பயிற்சியை நாம முறையாக செய்யணும். இத ஏனோதானோன்னு செய்யாம நமக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அதை சரியாக செய்தோமானா உடல் உறுப்புகளும் ஆரோக்கியமா இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயத்துல வந்த நோக்கத்தையும் நாம் நிறைவு செய்து கொண்டு போக முடியும். அத்தகைய ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு இந்த உடல் எவ்வளவு பலனுள்ளதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம்னா இந்த உடம்பை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துவேகம் உருவாகும். ஏன்னா நல் மனம் நல் உடம்பிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நல்ல மனதை உருவாக்கணும்னா நல்ல உடம்பை உருவாக்கணும். நல்ல உடம்பு உருவாகிற போது நல்ல மனம் உருவாகும். நல்ல மனம் உருவாகிற போது எண்ணங்கள் சீர்பட்டு போகும். எண்ணங்கள் சீர்படுகிற போது அந்த எண்ணத்தின் அடித்தளமாக இருக்கக்கூடிய இறையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு உருவாகும் இல்லையா. எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். அதுக்கு அந்த தெளிந்த நல் அறிவை உருவாக்கக்கூடிய வகையில இந்த உடலை பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி இத்தகைய ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சப்த நாளங்களின் ரகசியம் அப்படிங்கிற தலைப்புல ஒவ்வொரு கிளாண்டையும் மிகச்சிறப்பா சயின்டிபிக்கா நிறைய உதாரணங்களோட எளிய முறையில எல்லாருக்கும் புரியற மாதிரி அழகா விளக்குனீங்க ஐயா. மேலும் நம்மளோட காய்கற்ப பயிற்சி உடற்பயிற்சியோட